ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பலமும் பலவீனமும் தன்னுடைய நீதியை குறித்து பெருமை பாராட்டும் பரிசுத்தவானை விட தன்னுடைய பாவத்தை உணர்கின்ற பாவியையே கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய அறிவு, ஞானம், திறமை ஆகியவற்றின் மேல் அதிக நம்பிக்கை வைத்துள்ள பலசாலியை விட தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தேவ கிருபையை தேடும் பலவீனனையே கர்த்தர் வல்லமையான காரியங்களுக்காக தெரிந்து கொள்கின்றார். மோசேயை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் அழைத்த போது அவன் திரும்ப திரும்ப தன்னுடைய பலவீனங்களை இயலாமைகளையும் பட்டியல் போட்டு விளக்கிக் கொண்டிருந்தான். ஆயினும் தேவன் அவனை அழைத்து மிக பிரம்மாண்டமான செயல்களை செய்தார். தன் பலவீனத்தையும் தகுதியின்மையும் உணர முடிந்த மனிதனை வல்லமையாக உபயோகப்படுத்த தேவனுக்கு ஒரு தடையும் இல்லை. இதையோடு விவிதமாக மீதியானியருக்கு எதிராக போரிட தன்னை இயலாதவனாக கண்டான். அவனை கொண்டு மீதியானியரை வெல்வது தேவனுக்கு எளிய காரியமாய் இருந்தது. சில நேரங்களில் நாம் தேவனையே முற்றிலும் நம்பியிருப்பதாக நினைக்கின்றோம். தேவ கிருபையின்றி ஒன்று செய்ய முடியாது என்று எண்ணுகின்றோம். ஆயினும் பல வேளைகளில் அது உண்மையாய் இருப்பதில்லை. நம்மை அறியாமலே நம்முடைய சுயத்தின் மேலும் திறமை புத்திசாலித்தனத்தின் மேலும் ஒரு நம்பிக்கையும் சார்பு தன்மையும் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவாகவே நாம் தேவனுடைய வழியில் உண்மையாக நடப்பதிலும் தேவனை விசுவாசித்து வாழ்வதிலும் குண்டி போய் விடுகிறோம். ஏனென்றால் தேவனை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களால் மட்டுமே தேவனை உத்தமமாக அவருடைய கொள்கைகளின்படி நடந்து பின்பற்ற முடியும். எனவே நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்க நம்மை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து சேர வேண்டியது அவசியமாக உள்ளது. மோசேயை போல நாமும் நம்முடைய சில இயலாத நிலைமைகளை கண்டு உணரத்தக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்து சேரும் போதுதான் தேவனை யாக்கோபை போல விடாப்பிடித்தனத்தோடு பற்றி கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றோம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால் அதுவும் அன்பின் செயலே. ஏனென்றால் நம்முடைய பலவீன நிலைகளை நாம் உணரும் போது தேவனால் பலம் வாய்ந்த செயல்களை செய்திட நாம் தகுதியாக்கப்படுகின்றோம். சிந்தனைக்கு, சிந்தித்து செயல்படுகிறவனின் செயல்கள் பிறரை சிந்திக்க வைத்து விடுகின்றன. சிந்தித்து செயல்படுகிறவனின் செயல்கள் பிறரை சிந்திக்க வைத்து விடுகின்றன.